ஹலோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்பொழுது நான் எழில் தமிழ் நிரலாக்க மொழி எப்படி கணினியில் பயன்படுத்துவது என்பதை ஒரு 5 நிமிடத்துக்குள் விரிவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க முயல்கின்றேன். அதாவது எப்படி நீங்கள் லினக்ஸ் என்கின்ற ஒரு இயங்குதளத்தில் எழில் மொழியை பயன்படுத்தலாம் என்று, இதே போன்று நீங்கள் விண்டோஸ் இயங்குதளத்திலும் பயன்படுத்தலாம். ஸோ முதலில் தமிழில் நிரல் எழுது எழில் நிரலாக்க மொழி என்கின்ற ஒரு புத்தகத்தை நாங்கள் 2014 டிசம்பரில் வெளியிட்டுள்ளோம். அந்த புத்தகத்தை நீங்கள் இலவசமாக ezhillang.org என்கின்ற எங்கள் வலைத்தளத்திலிருந்து பதிவிறக்கலாம். அந்த வலைத்தளத்திற்கு சென்று அந்த வலை பதிவு நீங்கள் கொஞ்சம் கீழே சென்று பார்த்தால் அங்கு அந்த புத்தகத்தை எப்படி தரவிறக்கம் செய்வது என்று சொல்லியிருப்போம். அதில் நீங்கள் வெறும் பதிவு செய்து கொண்டு உங்கள் மின்னஞ்சலுக்கு அந்த இணைப்பு வரும், அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பின்னர். ஸோ அந்த புத்தகத்தில் என்ன உள்ளது என்று பார்த்தால், புத்தகத்தில் ஒரு 10 அத்தியாயங்களில் நாங்கள் எப்படி எழில் மொழியை நீங்கள் கற்றுக்கொண்டு தமிழில் நிரலா எழுதலாம் என்று நாம் சொல்லியிருப்போம். ஸோ அதில் வணக்கம் கணினி என்று தொடங்கி மடக்கு சொல், சரங்கள், எண்கள், நிபந்தனை ஆகியவற்றை கடந்து கோப்பை கொஞ்சம் விரிவுபடுத்தி தமிழ் மொழி உதாரணங்களில் கொண்டு முடிக்கின்றோம். ஸோ அதை நீங்கள் தரவிறக்கம் செய்து படித்து கற்றுக்கொள்வீர்கள் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது. ஸோ இப்பொழுது எழில் மொழியில் உள்ள ஒரு சில எளிமையான நிரல்களை நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஸோ அது முதலில் எப்படி வரை எழில் மொழியில் ஹலோ என்கின்ற நிரலை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் என்று காட்டுகின்றோம். ஸோ ஹலோ என்ற நிரல் பதிப்பி வணக்கம் உலகம் என்று அது நாம் எழில் வழியாக சொல்கின்றோம். ஸோ அது வணக்கம் உலகம் என்று சொன்னால் அப்புறம் கடைசியாக எதுவும் செய்ய வேண்டாம், நீங்கள் நிரலை இயங்கி முடித்ததும் கணினியை அந்த எழிலை முடித்துக்கொள், வெளியே செல் என்று சொல்கின்றோம். ஸோ அதாவது ஈஸி என்று எழிலை நிறுவிய பிறகு எழிலை நிறுவுவது எப்படி என்றும் ஒரு அத்தியாயம் உள்ளது. கணினி மென்பொருள் நிரல் கற்றுக்கொள், அதாவது இன்ஸ்டாலிங் எழில் என்று ஒரு அத்தியாயம் உள்ளது, அதை நீங்கள் படித்து கற்றுக்கொள்ளலாம். அதில் டைப் செய்தால் எழில் ஒரு தமிழ் நிரலாக்க மொழி என்று வருகின்றது. அதில் நீங்கள் சிறிய கணக்குகளை போடலாம், சாதாரண எண்களை வைத்தும் பண்ணலாம், இல்லாட்டி தசம எண்களை வைத்தும் பண்ணலாம். ஸோ ஆகவே இதுதான் உங்களுக்கு ஒரு சிறிய எழில் இன்டர்பிரட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கி. ஸோ அதை நீங்கள் ஒரு கோப்பில் எழுதியும் இயக்கலாம். ஸோ இப்பொழுது நம்ம கோப்பில் இயக்கிய எழில் மொழியை எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கலாம். ஸோ இப்பொழுது ஹலோ என்கின்ற ஒரு நிரலை இயக்கியுள்ளோம். ஸோ இங்கே சற்று ஒரு சிறியது உண்டு. ஸோ அதில் டெஸ்ட் ஹலோ .in பதிப்பி வணக்கம் உலகம், இது என் முதல் எழில் நிரல், வணக்கம் மீண்டும் சந்திப்போம் என்று இருக்கின்றது. ஸோ இதை பதிப்பி என்ற கட்டளையினால் அது இயக்கி அதை பார்த்து பண்ணிவிடும். இப்பொழுது அடுத்து ஒரு சிறிய நிரல் உள்ளது, இது வந்து தசம எண்கள் எப்படி தரவு வகைகளை சார்ந்தது, இது 1 0க்கு மேலானதா என்று கேட்டு அதை சாதிக்கின்றது. வணக்கம் 1 0க்கு மேலானதா இல்லையா என்று, மற்றும் இது தவறு தவறானதா, உண்மை தவறு இல்லையா, இல்லை உண்மை உண்மையா என்றெல்லாம் கேட்டு சாதிக்கின்றது. ஸோ அதை நாம் இயக்கி பார்ப்போம். அனைத்தும் 3 வருகின்றது. ஆனால் அது பொய்யை சாதிக்க யோசித்தால் அது ரன்டைம் எரர் அசர்ஷன் ஃபெயில் என்னும் ஒரு
exception ஐ கொடுக்கின்றது. சோ அடுத்து ஒரு சின்ன நிரல் என்னவென்றால் டைனமிக் புரோகிராமிங். அதாவது இந்த நிரலில் நாம் எழிலில் உள்ள கட்டளைகளை பயன்படுத்துகின்றோம், ஆனால் கட்டளை, அப்புறம் ஒவ்வொன்றாக என்ற மடக்கு சொல்லையும் பயன்படுத்துகின்றோம். இது டைனமிக் புரோகிராமிங்கை பயன்படுத்தி எப்படி 30 அடி நீளத்தை 3 அல்லது 5 படி அளவினால் எத்தனை வகையாக நீங்கள் அதை கடக்கலாம் என்று சொல்கின்றது. ஸோ இது இதை இயக்கி பார்ப்போம். ஸோ இதன் இது வந்து 30 என்ற நீளத்தை 58 வகையாக 3 அல்லது 5 அடி அகலத்தில் கடக்கலாம் என்று சொல்கின்றது. இது ஒரு கொஞ்சம் ஒரு அட்வான்ஸான எக்ஸாம்பிளாகவே இருக்கின்றது. அடுத்து எழிலை கொண்டு நீங்கள் வரைபடம் வரையலாம். அதாவது இந்த சைனீஸ் இந்த சீன மக்களுக்கு உள்ள அடையாளமான இந்த இன் யாங் என்கின்ற சிம்பல்களை இப்பொழுது வரைந்து பார்க்கின்றோம். ஸோ அடுத்து இந்த கூட்டுப்பெருக்கு என்கின்ற ஒரு எடுத்துக்காட்டையும் நாம் பயன்படுத்தி காட்டுகின்றோம் இங்கு ஃபேக்டோரியல் என்கின்றதில். ஸோ இது ஒரு சாதாரணமான ஒரு சி ப்ரோக்ராமில் பண்ணக்கூடியது. அதே போன்று நிரல் பாகம் என்கின்ற ஒரு கட்டமைப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த உள்ளே வரும் எண் அது 0 ஆகாத வரைக்கு அதை அந்த நிரலையே திருப்பி அந்த நிரல் பாகத்தையே திருப்பி நாம் அழைத்து கொள்ளலாம். அதுதான் ரெக்கர்ஷன் எனக்கூடியது. ஆனால் அது 0 ஆகும் வரையில் அதை 1 என்று பின் கொடுத்து கொள்ளலாம். ஸோ அதன் வகையில் அமைக்கப்பட்டது. ஸோ அதில் fact.n என்றால் அது அனைத்தையும் இயங்கி முடித்துவிடும். ஸோ இதுவே ஒரு சிறிய எழிலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. உங்களால் இப்பொழுது கணினியில் எழிலை எழுத முடியவில்லை என்றால் நீங்கள் வலை உலாவியிலேயே எழுதலாம். ட்ரை எழில் நவ் என்கின்ற இணையத்தின் பாகத்தில் சென்று அதை கிளிக் செய்தால் அது எழிலில் உள்ள ஒரு நிரல இயக்கியை காட்டும். அதில் வணக்கம் உலகம் என்றும் நாம் அடித்து எழில் அழைக்கின்றது. அப்புறம் ஒரு மடக்கு சொல்லை இயக்கி நாம் பார்க்கலாம். எக்ஸிக்யூட் ப்ரோக்ராம் என்று அழித்தால் அது அப்படியே திரும்பி வந்துவிடும். இது முதல் சில சமயம் பிரச்சனை இருக்கலாம். அதில் மறுபடியும் நீங்கள் முயற்சின்று பாருங்கள். இப்பொழுது உங்கள் நிரல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள உங்கள் நிரல் இங்கு இயங்கி அதன் வெளியீடு இணையத்திலேயே பார்க்கலாம். இது இன்னொரு வகையான ஒரு செயல் உங்களுக்கு